ஹலோ மக்களே, பண்ணுறது இந்த சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டே இன் மை விலாக்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒன் டே ஃபுல்லாக என்ன வந்து ஃபுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஐடியா மாதிரி பார்க்கலாம். இதில் ராஜ்மா வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். பார்க்க கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம ஊறிடுச்சுன்னா நல்லா பெருசாகிடுதுல, ஆனால் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கப்பு போல் கோதுமை எடுத்துக்கலாம். கோதுமை எடுத்து இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து கட்டிலாம் பிடிக்கல, அதனால் நான் வந்து போட்டுக்கிட்டேன். சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர் மாதிரி கலக்கிட்டிங்கன்னா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்திங்கன்னா வந்து கட்டி இருக்காது நம்மளுக்கு, அவ்வளோவா கஷ்டப்பட தேவையில்ல. விஸ்கில் கூட நம்ம வந்து கலரலாம். அந்த கட்டி படுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ தோசை தவாவில் வந்து நான் வந்து தோசை சுடுற மாதிரி கனமாக சுட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆனியன் வந்து நான் வந்து ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே வந்து நான் அது மேலே வந்து தூவிக்கிறேன். வந்து ஆனியன் தோசை மாதிரி கோதுமை ஆனியன் தோசை வந்து சாப்பிட போகிறோம். நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஆனியன் வந்து வெறும் ஆனியன் மட்டும் தான் மேலே தூவியிருந்தேன், சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணதை. நல்லா இருந்துச்சு. எண்ணெய் லைட்டாக எண்ணெய் வந்து நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக சேர்த்தாலே வந்து போதும் நம்மளுக்கு அழகாக வருது ஒட்டாமல் தோசை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு சைடிஷ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி இந்த மாதிரி ஏதாவது வச்சு ட்ரை பண்ணுங்கள். காலையில் வந்து தோசை இட்லிக்கு பதில் நம்ம இந்தமாதிரி கோதுமை தோசை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாற்றிட்டே வரலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண முடியாது நம்மளால், ஒருத்தவங்களால பண்ண முடியாது ஸ்ட்ரிக்டாக. சாப்பாடு கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் டயட். அது நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப சேர்க்கக்கூடாது சாப்பாடும். வந்து தோசை நல்லா திருப்பி போட்டு ஒட்டாமல் வந்தது. அப்படியே கண்டினியூவாக வந்து நான் சொல்லிகிட்டே வரேன். சில ட்ரிப்ஸ்லாம் வெயிட் லாஸ் பற்றி நான் வந்து நிறைய ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு வெயிட் குறைச்சேங்க. ஆனால் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி கோதுமை தோசை அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சில பச்சை பயிரில் வந்து நான் வந்து சூப் மாதிரி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய வந்து சப்பாத்தி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேனே. அதுக்கப்புறம் தோசைங்க பதில் வந்து ஓட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓட்ஸ்லாம் வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வரேன். இப்போ வந்து எனக்கு தொப்பை இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். நம்ம வந்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ட்ரை பண்ணோன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து நான் தொப்பை குறைக்கிறதுக்கு வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். பாவக்காய் பொரியல் இப்படி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட வந்து சாப்பிட்லாம். இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு போல் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம்னா, சின்ன வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாவக்காய் வந்து பிடிக்காது, ஆனால் உடம்புக்கு நல்லது அவ்வளவோ. எனக்கு கூட பாவக்காய் வந்து பிடிக்காது. நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காய் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாவக்காய் வந்து ஒரு நாள் அம்மா வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தாங்க, அப்போத்துலேருந்து எனக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பாவக்காய். லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் ஃப்ளேவருக்கு. பாவக்காய் வந்து ஒரு கால் கிலோ போல் இருக்கும், நம்மளுக்கு அப்படியே வதங்க வதங்க சுருங்கிடும்ல, அதனால் வந்து பாவக்காய் வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்திருந்தேன். அது பொடியாக சின்ன பாவக்காய், பெரிய பாவக்காய் இல்லை, பொடி பாவக்காய்னு சின்னதாக இருக்கும்ல அந்த பாவக்காய் வந்து நான் எடுத்திருந்தேன். அது நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது இன்னும் நல்லது, பெரிய பாவக்காய் விட சின்ன பாவக்காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பாவக்காய் ஓவராக கசக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே கசப்பாக இருக்கும். பாவக்காயும் தான் கசக்கும், ஆனால் ரொம்ப கசக்காது. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் சேர்த்துட்டு உடனே சேர்க்காமல் பாவக்காய் வந்து கொஞ்ச நேரம் வதக்க விட்டுருங்க. வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை கலரிட்டு சிக்கன் குழம்பு மசாலா, எந்தாவது ஒரு நம்மக்கிட்ட மசாலா பிரியாணி மசாலா எந்த மசாலா வந்தாலும் ஆட் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். அது மாதிரி நான் வந்து குழம்பு மசாலா வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன், சிக்கன் குழம்பு மசாலா வந்து. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போல். உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசப்புனால உப்பு சேர்த்தோன்னா திடீர்னு அதிகமாகவும் கம்மியாகும். நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு எவ்வளவு தேவையோ. கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நான்
அப்போ தான் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். காரத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டோ ஒரு அரை ஸ்பூன் தெரியலன்னா ஒரு ரெண்டோ அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சுக்கோங்க, அந்த மசாலா வாசனை போகிறதுக்காக தான். மற்றபடி வேறெல்லாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தெளித்து சேர்த்துக்கோங்க தண்ணியை. அதை வதக்கி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா அப்படியே வதங்கி நம்மளுக்கு ஃப்ரை மாதிரியே இருக்கும், நல்ல ஒரு பொரியல் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்ச் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நான் அதான் இந்த பாவக்காய் வந்து லஞ்சுக்கு நான் செஞ்சேன். நானே கொஞ்சோண்டு சாதம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருந்தேன். நான் வந்து எடுத்து காட்டுறேன். ஒரே ஒரு கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அது கூட வந்து கொஞ்சம் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பொரியல் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. பாவக்காய் வந்து நம்ம வந்து வயிற்றை சுத்தப்படுத்தும், நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின் தரும் நம்மளுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாவக்காய் வந்து சுகர் லெவல் வந்து கட்டுப்படுத்தும். நிறைய வந்து டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாவக்காய் வந்து. அப்புறம் ஒரு முட்டை வந்து போட்டு எடுத்திருந்தேன் நான். அதுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் ஊற்றிருந்தேன். இது வந்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும், நம்ம இவ்வளோ சாப்பிட்ல அப்படி சொல்லிட்டு. நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜ்மா வந்து ஃபஸ்ட்டே என்ட்ரியில் வந்து ஊற வச்ச மாதிரி காமிச்சிருப்பேன். அதை வந்து இப்போ செய்யலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு, ஒரு வெங்காயம் கூட இல்லை, அந்த சின்ன 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 வெங்காயம் அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு கீர்னது சின்ன சின்னது, தக்காளி வந்து ஒரு மூணு. அம்மா சமையல்லாம் செய்வாங்களே, அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டேன் நான். அவன் நீங்களும் எதாவது வீட்டில் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. இது ஒரு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு மசாலா தான் இதுவும். நமக்கு வந்து எதில் வேணால் கலந்து சாப்பிட்லாங்க, நம்ம செய்கிறது தான் சமையல். அந்த மாதிரி நினச்சி நீங்கள் எந்த மசாலா வேணால் கலந்துக்கோங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். வந்து பார்த்து பார்த்து செய்கிற சமையலை விட ஏறத்தானும் செய்கிற சமையல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் அது பண்ணேன். நல்லாயிருக்குமான்னு நினச்சேன் நான் ராஜ்மாவில் செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தனியாக ராஜ்மாவை எடுத்து தண்ணியோட இந்தமாதிரி மசிச்சுக்கோங்க. லைட்டாக மசிச்சுட்டு, எதுக்காக மசிச்சிடலாம், திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் இந்தமாதிரி மசித்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச ராஜ்மாவை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. ராஜ்மா வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அஞ்சு விசில் வேணும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு சூப் மாதிரி சாப்பிட்டேன் நான். நைட்டு டின்னர் முடிஞ்சிச்சு. பண்ணுற திண்ட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.